வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சீமானும் சொல்லியிருக்காரு, மோடி எதிர்த்து நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மோடி எதிர்த்து சீமான் போட்டியிட்டார் அப்படின்னா மோடியை வீழ்த்த முடியுமா அப்படின்னும், அப்படி இல்லை என்றால் மோடியை எதிர்த்து எந்த கட்சி போட்டியிட்டால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவர் மதவாதத்தை தூக்கி நிறுத்துறவர் மோடி, இவர் இனவாதத்தை தூக்கி நிறுத்துறவர், அவர் தேசத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி பேசுகிறவர், இவர் தமிழ்நாட்டுக்குள்ளவே தமிழர் தெலுங்கர் மலையாளி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறவர், அவங்க மொத்தம் ரெண்டு பேரும் பிரிவினைவாதிகளை பிரிவினைவாதத்தை பேசுகிறவங்க தான், அதனால் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. சீமானும் வாய்ப்பு இல்லை, மோடியும் வாய்ப்பு கிடையாது. ரெண்டு சீமா எதுக்கு நிற்கிறாருன்னு கேட்டால், மோடி வரணுங்கிறதுக்காக கூட நிற்கலாம், ஓட்டை கலைக்கலாம், ஓட்டை கலைக்கிறதுக்கு கலைச்சிட்டு மோடி வரலாம், அதுக்காக கூட நிற்கலாம் சீமா, அதுக்காக தான் நிற்கிறேங்கிறார் சீமா. சீமா நிற்கிறார் கூட்டாளி தாங்க. ஜனநாயகத்தை பற்றி மோடி நிற்கிறாரு, மோடி எதிர்த்து அவர் நிற்கிறாருன்னா இதுக்கு ஓட்டை கலைச்சிட்டு ஓட்டு பாதி ஓட்டு வாங்குவார், இன்னொருத்த பாதி ஓட்டு வாங்குவாங்க, அதில் வந்து மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்காக நிற்கிறார் சீமா. மோடி நின்னாலும் அங்கே வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில். பிரதமராக இருந்தார், வரத்துக்கு பணத்தை செலவு பண்ணி வரலான்னு சொல்லி நினைக்கலாம், அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள். மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் ஏதாச்சும் பேசினாரா? சீமண்ணா யாருங்க? அவங்களாம் இருந்தாலும் ஏதோ வர்றதுக்கு உண்டு இருக்கும், இல்லைனாலும் இல்லாத போயிடும். இல்லை இல்லை, டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஎம்கே தான் அது அப்படியே உக்காந்துக்குச்சு, அதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஓய்ச்சி போச்சு. அவர் ஒரு பிரச்சனை கிளம்பின்னு போயிட்டார், இவர் ஒரு பிரச்சனை கிளம்பின்னு போயிட்டார், அதனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தால் இதில் எதுனா ரெண்டு எதுனா ஒன்று வந்தால் வரலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வச்சா நம்ம ராஜீவ்காந்தி பிள்ளைக்கிறார் பாருங்க, அவர் வர்றதுக்கு ராகுல்காந்தி அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்தால் இன்னும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். ரெண்டு பேருக்குமே கிடையாது, திமுக தான் வரும். தமிழ்நாட்டில் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க சாமி, பாரதிய ஜனதா வந்து எதையுமே செய்யலை தமிழ்நாட்டுக்கு, துரோகம் தான் பண்ணியிருக்குது. நான் இங்கே இதெல்லாம் பிடிச்சி இருந்தோம், அங்கே அந்த அங்கே செய்கிற அளவுக்கு ஒரிசா அந்த சைடில் செய்கிற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்யலை, தமிழ்நாட்டில் வராது. ஆமாம், தமிழ்நாட்டில் அவருடைய இது வந்து பெரியார் மண், அண்ணா மண், இதில் வடநாட்டு இந்தியக்காரங்களுக்கு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தமிழில் உள்ளவங்க தான் இப்போ என் மண் என் மக்கள்னு அண்ணாமலை போகிறாருல்ல, அது வடநாட்டுக்காரன் கட்சியை ஒதுக்கி விட்டுட்டு இங்கே ஒரு கட்சி தொடங்கி என் மண் என் மக்கள்னு போட்டோம், தப்பு இல்லை. வெளி மாநில கட்சி ஏற்றுன்னு வந்துட்டு என் மண் என் மக்கள்லாம் யார் ஏற்றுப்பாங்க? அப்படி தான் மோடி வந்து இங்கே நின்னாலும் ஜாடி தான் எடுத்துன்னு போகணும், தமிழ் மண்ணை எடுத்துன்னு போக முடியாது. மோடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. அவர் ஊரில் அவராக தான் உட்காந்துக்கணும். இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் யாரும் வர முடியாது, தமிழ்நாட்டில் மோடி தொடவும் கூட முடியாது. அவரோட மத அரசியல் அந்த மாதிரி மொழி அரசியல்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் இங்கே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. சில்லுன்ற சோனியா காந்தி ஆட்சியில் 400 ரூபா விற்றுது, இப்போ இவர் வந்த பிறகு 1180 ரூபா விற்குது, எப்படி எடுக்கிறது? எப்படி அவர் வருவார் சொல்லுங்கள், வர முடியாது, அவர் வர வாய்ப்பே இல்லை. இல்லை, சுத்தமாக இல்லை. அது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் அவர் ஜெயிக்கிறது? டெபாசிட் இறந்து போக வேண்டியதான். அவர் சீமா வாங்குகிற ஓட்டு கூட மோடி வாங்க மாட்டார், இது திமுகவை போட்டுக்கிட்டு அதை ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்லைப்பா, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்க நல்லது செய்கிறாங்களா, செஞ்சிட்ருக்காங்களா, அதனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வராது அப்பா, வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? இப்போ வர நல்ல வெறுப்பில் கேட்காங்க அவரை பற்றி. நான் தமிழ்நாட்டில் ரொம்ப வெறுப்பாக கோபத்தில் இருக்கிறான் வரமுடியும். சரி, எல்லாம் அங்கேருந்து வந்து இந்திக்காரன் பிள்ளை அங்கே வந்து பூந்துட்டானுங்க, இங்கே தமிழ்காரனுக்கு வேலை கிடையாது சரிதானா, அதனால் கொஞ்சம் ஆமாம் எல்லாம் குழந்தையிலேருந்து குட்டிலேருந்து எல்லாம் அங்கே வந்துட்டானுங்க, வாய்ப்பு இல்லை. இவருடைய அட்ஜஸ்ட் சரி, எல்லாம் கொஞ்சம் நாட்டுக்கு நன்மை செஞ்சால் ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டிலேருந்து ஜெய மாட்டேங்கிறாரு, அதை அட்ஜஸ்ட் சரி எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாரு. ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கினாவே 10 ரூபா வரி போடுறான், 100 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபா வரி போடுறான், அப்புறம் எப்படி பழிக்க முடியும் இல்லாத போட்டோம்? தமிழ்நாட்டில் அவர் எங்கே ஜெயிக்க போகிறாரு? என்னமோ நல்லது செய்கிறாரு, கெட்டது செய்கிறாரு, இருந்தாலும் அவர் பண்ணுறது ரொம்ப தவறு பண்ணுறாரு. நம்ம முதலமைச்சரும் அதை எதையும் எடுத்து கேட்குறாங்க, போகிறாங்க வராங்க செய்கிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர். ஆனால் தமிழ் மாவட்ட நம்ம மக்களுக்கு வந்து ஒழுங்காக இருந்து கடைப்பிடிச்சா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாழலாம். இந்திக்கார பூரா கூட வந்து இறக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையே கிடையாது. இல்லை, ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டா அப்படியே மோடிக்கிட்ட எடுத்து மாதிரி தாரம் வளர்த்துருவாங்க எம்பிக்களை. ஏன்னா கடந்த ஆட்சியில் அப்படி தான் நடந்தது, புரியுதுங்களா? எல்லா
மக்களுக்கு நல்ல மக்களுக்கு எதிரான எல்லா சட்டத்துக்கும் அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. அதனால் திமுக தான். அது என்ன செஞ்சுருக்காரு பிரதமராக ஒம்பது வருஷம் வந்திருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு? இருக்க பஞ்சத்தை தான் உண்டாக்கிட்டார். சிலிண்ட்ரு 400-500 விற்குது, இன்றைக்கி 1250 விற்குது. எப்படி மக்கள் ஓட்டு போடும்? மூடி வரக்கூடாது. சீமா எதுக்கு நல்லது பேசுகிறார் சொல்லுங்கள். மணிப்பூர் கலவரத்தை இதாகுதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஒரு அன்றைக்கி ஒரு இதை ஒரு குழப்பத்தை உண்டாகிட்டார். இங்கே இது முஸ்லீம் இல்லை பிள்ளைங்கள்னு சொன்னார். அது வந்து அந்த மணிப்பூரினுடைய இதை மறந்துட்டாங்க. இதை பற்றி நினைவுகளை வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் குழப்பிட்டுருக்காரு சீமானம். என்ன திமுக நிற்கும் அண்ணா திமுக வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். திமுக தான் வந்தால் வரணும். திமுக கூட்டணியிலிருக்கும் யாரும் வந்தாலும் வரலாம். மோடி வரக்கூடாது, அதுதான் நமக்குடைய எண்ணம். மணிப்பூர் எரிக்கணும்னு தானே பேசினாரு. உடனே வந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போனாங்க? கனிமொழி போனாங்க, ராஜீவ்காந்தி போனார், திருமாவளவன் போனார், ரவிக்குமார் போனார், விடுதலை சிறுத்தையில் ரெண்டு பேர் போனாங்க. அதே மாதிரி மற்ற ராகுல் காந்தியும் போனார். இவர் மோடி எதுக்காச்சும் போனார்? அவர் இந்தியாவுடைய பிரதமர் தானே. நல்லதோ கெட்டதோ போய் பார்த்துருக்கலாமல் பார்க்கக்கூடாதான். சாப்பிட்டு முடியாது மக்கள் சாப்பிட்டு தானே பார்த்துட்டு இருந்தாரு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ண போகிறாரு? தமிழ்நாட்டில் வந்து இப்போ மோடி ஜெயிச்சுட்டா தமிழ்நாட்டை வளர வச்சுருவாரா சொல்லுங்க ஐயா? வளர வைக்கிறது எப்படி வாய்ப்பு இருக்குது? இன்ன வழியும் பண்ணலை. சிலிண்டர் விலை வந்து 1200 ஆச்சு. 5 லட்சம் அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறனாரு. 5 லட்சம் போட்டாரா? 9 வருஷத்தில் என்ன செஞ்சார்? 9 வருஷத்தில் வளர்ச்சி என்ன வளர்ச்சி ஆச்சு மோடியால் சொல்லுங்கள். சீமான் வந்து அவரை எதிர்த்து போட்டுறனா அரசியலோட இது எதிர்ப்பு இருக்குந்தான். எந்த ஒரு கட்சிக்காரங்களுக்கும் எதிர்ப்பு இல்லாத அது கட்சி இருக்காது. அவர் போட்டிடுறது கரெக்டாக தானே போட்டிடுறார். மோடி கண்டிப்பாக வருவார். ஏன் வருவார்? ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ கூட அது என்ன பேர், இப்போது ஏதோ ராக்கெட் விட்டாங்க இல்லையா, அதில் நல்ல பேர் இருக்கு. அவர் சந்திராயனர் நல்ல பேர் இருக்கு இல்லையா? அவருடைய முயற்சியால் தான் நடக்குது. அது செய்கிறாரு. சரி, அது தூண்டுகோலாக இருக்குது யார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்களுடைய தூண்டுதல் தானே அது நடக்குது. அது அவர் பெரிய நடக்கிறதால இப்போ கண்டிப்பாக அவர் ராமநாதபுரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் வந்து அவரை எதிர்த்து போட்டுறனா அரசியலோட இது எதிர்ப்பு இருக்குந்தான். எந்த ஒரு கட்சிக்காரங்களுக்கும் எதிர்ப்பு இல்லாத அது கட்சி இருக்காது. அவர் போட்டிடுறது கரெக்டாக தானே போட்டிடுறார்.